எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த மாதிரி டேமேஜாக இருக்கிற ஒயரை சரி பண்ணணுன்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சேர் பட்டை ஒயர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சேர் ஒயர் பற்றினா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுமா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாம் எடுத்து வச்சுருக்க சேர் ஒயர் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால ரெண்டாம் அடித்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது சேர் ஒயரில் இருக்கிற முறுக்களை முதல்ல எடுத்து விட்டுக்கோங்க. சேர் ஒயரில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் சமமாகவும் இருக்கும். மேடாக இருக்கிற பக்கம் மேலே இருக்கிற மாதிரியும் சமமாக இருக்கிற பக்கம் சேர் அந்த இரும்பில் படுற மாதிரியும் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. முதல்ல சுருக்கு முடித்து போட்டு ஒரு கம்பியில் கட்டி எங்கே வேணால் நீங்கள் கட்டிக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல கட்டி சுற்ற ஆரம்பிச்சுருங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டை ஒயரை வச்சு இந்த கம்பிக்கு மேலே முடிச்சு போட்டதுலேருந்து ஒரு மூணு சுற்று சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மெலிசு கம்பிக்கும் அந்த மொத்த கம்பிக்கும் நடுவில் விட்டு ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பிக்கு மேலே ஒரு மூணு சுற்று சுற்றணும். இந்த சுற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இறுக்கி சுற்றணும்னு இல்லை, ஆவரேஜாக உங்களால் கையால் லைட்டாக இழுத்த மாதிரி சுற்றினாலே போதும். ரொம்ப இழுக்கணும்னு அவசியம் இல்லை, டைட்டாக
அப்படி சுத்திட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சுத்தினதை கட்ட வரலால லைட்டா அழுத்தி பிடிச்சுக்கோங்க, அப்படின்னா தான் லூஸ் ஆகாம இருக்கும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தின வயர் வந்து இதோட வந்து முடியுது. இப்போ இது கூட இன்னொரு வயரை வச்சு முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயரோட அடிப்பகுதியில் அந்த முடிச்சு வர மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு அடியில் வச்சு அளவு எடுத்து லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. அந்த வயரில் மடக்கி விட்ட பகுதியை இன்னொரு வயர் எடுத்து கரெக்டாக நம்ம நார்மல் முடிச்சு போடுவோம் பார்த்திங்களா, அந்த முடிச்சு போட்டு இறுக்கிக்கோங்க. இறுக்கிக்கிட்டு முடிச்சு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்படி சரியாக இருக்குன்னு செக் பண்ணணுன்னா, ஆல்ரெடி மேடான பகுதி நம்ம கண் பார்வைக்கு தெரிகிற மாதிரியே சுற்றி இருக்கும், அதாவது அவுட்டரில் வந்திருக்கும். அந்த சமமான பகுதி அந்த கம்பி மேலே ஒராசன மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கான்னு இப்போது முடிச்சு போட்டு சுத்தற வயரில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த கம்பிக்கு வளைவான பகுதி வரும்போது மட்டும் கம்பிக்கு நடுவில் ரெண்டு வயரை விட்டு சுற்றிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்ட பிறகு அந்த ஒயரை விட்டு அடிவாட்டத்தில் ஒயரை விட்டு நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு போட்டு இன்னொரு முடிச்சு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் சுத்தின ஒயர் வந்து விலகி வராமல் இருக்கும். இதுக்கு மேல் பார்த்தீங்கன்னா மெலிஸ் ஒயர் போட்டு பண்ணணும். இப்போது தொட்டியில் எப்படி நீர் நிரம்புமோ, அடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரைக்கும் நிரம்புமோ அந்த மாதிரி தான் இந்த சேர் ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரிசையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த வரிசை நம்ம கட்டில் பின்னும்போது ஏற்கனவே கட்டில் பின்னுற வீடியோவில் சொன்ன மாதிரியே இதுலேயும் அடுத்தடுத்த வரிசையில் உள்ளே விட்டு வெளியே உள்ளே விட்டு வெளியேன்னு பின்னணும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கள் இல்லாமல் ஒயரை நல்லா இழுத்து அந்த ஒயரை லைட்டாக மடித்து அதுக்கு நேராக இருக்கிற ஓட்டையில் அந்தாண்ட சைடில் இருக்கிற மாதிரி இந்தாண்ட சைடில் அதே அதுக்கு நேராக இருக்கிற ஓட்டையில் உள்ளே விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் எடுத்துக்கணும். இந்த மெலிஸ் ஒயர்லேயும் மேடான பகுதி மேலே இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்தாண்ட சைடில் இருக்கிற ஒயர் ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் விட்டு அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஓட்டை வழியாக வெளியே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேர் ஒயரில் எந்த முறுக்கலும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்டெப் ஒன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டெப் டூ என்ன பண்ணணுன்னா, அது அடுத்த கிராஸ் அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு கிராஸில் போட்டிருப்போம், அதுக்கு ஆப்போசிட் கிராஸில் போட ஸ்டார்ட் பண்ணிடணும். அதேமாரி சேர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கல் இல்லாமல் இருக்கிறத செக் பண்ணிக்கிட்டே பாங்க. Thank you.
சேர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக அது கூட இன்னொரு சேர் ஒயரை எப்படி ஜாயின் பண்ணுறணும்னு பாருங்கள். அதே மாதிரி முடிச்சு எப்பயுமே கார்னரில் வர மாதிரி பார்த்துங்க, சென்டரில் வர மாதிரி வச்சுக்காதீங்க. ஸ்டெப் ஒன்லேயும் ஸ்டெப் டூலேயும் இப்போ நம்ம டைட் பண்ணுற மாதிரி, அதாவது ஒயரை எப்படி டைட் பண்ணுறோன்னு பாருங்கள். இதே மாதிரி ஸ்டெப் ஒன்லேயும் ஸ்டெப் டூலேயும் மறக்காமல் ஒயரை நல்லா டைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டெப் டூ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஸ்டெப் ஒன்னில் என்ன பண்ணமோ அதே தான் ஸ்டெப் த்ரீயும் வரும். ஸ்டெப் டூ மட்டும் அதுக்கு ஆப்போசிட் கிராஸில் வரும். We'll be right back.
ஸ்டெப் த்ரீ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கறனால இதுக்கு மேலே இருக்கிற வீடியோவை அடுத்த பாட்டில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்த பாட்டை உங்களால் வந்த உடனே பார்க்க முடியும்.